வணக்கம் ஜோதிமணி. ராகுல் காந்தியினுடைய மேல்முறையீட்டு மனுவை சூரத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? ஒருபுறம் சட்ட ரீதியிலான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறீங்க, ஆனா நீதிமன்றம் தற்போது அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்கே வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தொடரப்பட்ட ஒரு பொய் வழக்கு. நரேந்திர மோடி அதானி ஊழலை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்துவதாலும், விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை போன்ற மக்களை பாதிக்கின்ற, கடுமையாக பாதிக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடி வருவதாலும், நரேந்திர மோடி அரசு அவரை சட்டத்தின் இருக்கிற ஓட்டைகள் வாயிலாக தண்டிப்பதன் மூலமாகவும், அவருடைய பதவியை பறிப்பதன் மூலமாகவும், அவருடைய வீட்டை காலி செய்ய சொல்லி அவரை தினசரி வாழ்க்கையில் இடைஞ்சல் ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அவரை வந்து அமைதிப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மிக நிச்சயமாக முடியாது. நீங்க வந்து ராகுல் காந்தி அவர்கள் மக்களுக்காக போராடுங்கிற முடிவுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால எந்த விதமான அடக்குமுறைகளை மோடி அரசு ஏவினாலும் அதற்கு அஞ்சாமல் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போராடுவார்கள். நாங்க சட்ட ரீதியான எல்லா விதமான போராட்டங்களையும் ஒரு உரம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். மிக நிச்சயமாக இந்த நிச்சயமா நீதித்துறைகள் மீது ஒரு கேள்வி எழக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகி இருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. பட் இருந்தாலும் இந்தியாவில் நீதி செத்துருச்சு நாங்க நினைக்கல. மிக நிச்சயமாக மேலமை நீதிமன்றங்கள்ல எங்களுக்கு நீதி நம்புறோம். மிக நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி திரும்பி பெறப்படும். இல்ல, நீங்க முழுக்குமே இது அரசியல் பழிவாங்கல் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நிறைய விஷயங்களை பட்டியலிடுறீங்க. ஆனா சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதைத்தான் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. மேல்முறையீட்டுக்கு உங்களுக்கு உயர் நீதிமன்றத்துக்கோ அல்லது மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கோ எல்லா சட்ட வாய்ப்புகளும் இருக்கும் போது அதுக்கே அச்சப்படணும் அப்படிங்கிறது தானே எதிர்கட்சிகள். நாங்க அச்சப்பட போவதில்லை. இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் போராடிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சியிலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், காங்கிரஸ் கட்சியோ இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்கலுக்கோ இல்லை, நீ சட்டத்தின் மூலமாக இந்த மாதிரி ஒரு அரசு சட்டத்தையே ஒரு நீதிமன்றங்களையே வந்து அவர் அரசுக்காக பயன்படுத்துகிற நரேந்திர மோடி அரசு ஜனநாயக விரோத போக்குக்கு நாங்கள் அச்சப்பட போவதில்லைன்னு நாங்க சொல்றோம். மிக நிச்சயமாக நாங்கள் களத்திலும் சட்ட போராட்டம்